குசிகர்குலக் கடல் தண்ணில் குளிர்கதிராய் உதித்தவராம் இசையுடைய சுத்த சத்வர் எழில் குலத்தின் அணி விளக்காம் சசிவதனர் இலக்குவனார் தாமரைத்தாள் தனில் வெண்டாம் விசயமுடன் ஆழியண்ணன் மெல்லடிகள் வாழியவே சிங்கமென சீர்பாஷ்ய ஆசனத்தில் திகழ்வதனால் சங்கமடை சீடரைமால் தளிரடியில் சேர்ப்பதனால் பொங்குமொழி தன்னாலே புகழ் மறையை காப்பதனால் எங்கள் கருணாகரரும் எதிராசர் தாமன்றே எல்லோருக்கும் வணக்கம் கீதை காட்டும் பாதை என்ற இந்த புதிய நிகழ்ச்சியிலே தினந்தோறும் கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகம் அதற்கான தமிழ் விளக்கம் அதன் தமிழ் மொழி பெயர்ப்பு ஆகியவற்றை நாம் காண உள்ளோம் கீதை நம் வாழ்க்கைக்கு என்ன பாதை காட்டுகிறது என்பதை அனுபவிக்க உள்ளோம் நமக்கு என்ன சொல்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சுவாமி ஆழவந்தார் அவருடைய கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலிலே நமக்கு காட்டுகிறார் என்னென்னா கீதை முக்கியமாக நமக்கு வலியுறுத்தும் விஷயம் ஸ்வதர்மம் நம்முடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் இறைவன் நமக்கென்று கடமையை விதித்திருக்கிறானே அந்த கடமையை அதனால் கிடைக்கக்கூடிய உலகியல் பலனில் ஆசை வைக்காமல் பற்றில்லாமல் கடமையை செய்ய வேண்டும் மேலும் அந்த கடமையை செய்யும் போதும் ஒரு அறிவு ஞான பகுதி இருக்கணுமா என்ன ஞானம்னா அடியன் ஜீவாத்மா இந்த சரீரம் அல்லேன் நான் பகவானுடைய தொண்டன் பகவான் செய்விக்கிறான் என்ற எண்ணத்தோடு நான் செய்கிறேன் நினைக்காமல் அவன் செய்விக்கிறான் என்ற அந்த ஞானத்தோடு ஞானத்தை உள்ளடக்கிய செயலாக இந்த கர்மயோகத்தில் ஈடுபடணும் இப்படி ஒருவன் கர்மயோகத்திலே ஈடுபட்டால் அதன் பயனாக அவனுக்கு பக்தி யோகம் என்னும் நிலை கைகூடுகிறது அந்த பக்தி யோகத்திலே இடைவிடாது பரமனை பரந்தாமனை நாராயணனை ஆசையோடு காதலோடு தியானிக்கிறான் இவ்வாறு பக்தி யோகத்தால் பகவானை தியானி அந்த பக்தி யோகத்தின் பலனாக பகவான் திருவுள்ள முகந்து இவன் அதனால் மோட்சம் பெறுகிறான் இதைச் சொல்வதுதான் கீதை அப்போது கர்ம யோகத்தை கரெக்டாக பண்ணணும் அந்த கடமையை செய்யும் போது ஞானத்தை உள்ளடக்கிய கர்ம யோகமாக பண்ணணும் அதன்பின் அது பக்தி யோகம் என்னும் நிலையில் அவனை சேர்க்கிறது பக்தி யோகத்தில் ஈடுபட்டு அசையோடு பகவானை தியானித்தால் முக்தி பெறலாம் இதை சொல்ல வந்ததுதான் கீதைன்னு அழவந்தார் சாதிக்கிறார் ஸ்வதர்ம ஞான வைராக்ய சாத்திய பக்தியேக கோச்சரஹான் நாராயண பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதான் இது அப்படியே தமிழ்ல சுவாமி வேதாந்த தேசிகன் கருமமும் ஞானமும் கொண்டெழும் காதலுக்கு ஓர் இலக்கென்று அருமறை உச்சியுள் ஆதரித்து ஓதும் அருண் பிரமம் திருமகளோடு வரும் திருமால் தான் உரைத்தான் தருமம் முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே என்று தெரிவிக்கிறார் இராமானுஜரும் அவருடைய கீதா பாஷியத்திலே இதை அழகாக எடுத்து காட்டுகிறார் கீதையிலே மொத்தம் பதினெட்டு அத்தியாயங்கள் எழுநூறு ஸ்லோகங்கள் அதில் அந்த பதினெட்டு அத்தியாயங்களிலே முதல் ஆறு அத்தியாயங்கள் ஞானத்தை உள்ளடக்கிய கர்மயோகத்தை பற்றி சொல்கின்றன ஏழாவது அத்தியாயத்திலேருந்து பன்னிரெண்டாம் அத்தியாயம் வரை உள்ள ஆறு அத்தியாயங்கள் இறைவனை ஆசையோடு தியானித்தலாகிய பக்தி யோகம் அதன் பலனாக பெறக்கூடிய முக்தியை பற்றி சொல்கின்றன பதிமூணாவது அத்தியாயத்திலிருந்து பதினெட்டாம் அத்தியாயம் வரை உள்ள நிறைவு ஆறு அத்தியாயங்கள் இதுவரை கண்ணன் சொன்ன விஷயங்களிலே உள்ள சந்தேகங்கள் அதற்கான விடைகள் தரப்படுகின்றன அர்ஜுனனோட சந்தேகத்துக்கு கிருஷ்ணன் பதில் சொல்கிறான் அது நிறைவான ஆறு அத்தியாயங்கள்னு ராமானுஜர் காட்டியிருக்கிறார் அதனால் ராமானுஜருடைய அந்த விளக்க உரையின் அடிப்படையிலே முதல் ஆறு அத்தியாயங்கள் கர்மயோகம்ங்கிறது எப்படி பண்ணணும் ஞானத்தை உள்ளடக்கிய கர்மயோகம்னா என்ன அதன் பலன் என்னங்கிறத காட்டுறது ஏழுலேருந்து பன்னெண்டு பக்தி யோகம் அதனால் பெறக்கூடிய முக்தி பதிமூணுலேருந்து பதினெட்டு இதுவரை சொன்ன விஷயங்களிலே எழும் சந்தேகங்களுக்கான விடை என்று கண்ணன் பதினெட்டு அத்தியாயங்களோடு எழுநூறு ஸ்லோகங்களாக கீதையை அருளி உள்ளான்னு ராமானுஜர் காட்டுகிறார் இனி நாளை முதல் தினமும் ஒரு ஸ்லோகமாக கீதை காட்டும் பாதையை தமிழிலே அனுபவிப்போம் நன்றி வணக்கம்